வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பசலக்கீரை. இந்த பசலக்கீரை பார்த்தீங்கன்னா நல்லா ஹீமோக்ளோபின் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இதுல வந்து கருப்பு சிவப்பு அப்படின்னு நிறைய வகை இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து பசலக்கீரை வந்து சிகப்பு பசலக்கீரை நம்ம எடுத்திருக்கோம். இந்த பசலக்கீரையை வச்சு நம்ம கூட்டு சாம்பார் அது மாதிரிதான் நம்ம பொதுவா பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்டா சப்பாத்தி நம்ம பண்ண போறோம். இந்த சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு கைப்பிடி அளவு கீரையை வந்து கழுவி வச்சிருக்கோம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். சீரகம், மிளகு, தேவையான அளவு உப்பு. நம்ம இப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கழுவுன கீரையை வந்து நம்ம ஒரு ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கீரையை வந்து நல்லா நைஸா அரைச்சிருக்கோம். இப்ப நம்ம மாவு பிணைஞ்சுக்கலாம். நம்ம ஒரு பவுல்ல ஒரு கப்பு கோதுமை மாவை நம்ம சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு கூட ஒரு நல்லா சீரகம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகு தூள் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பசலக்கீரைய அரைச்ச விழுது நம்ம இது கூட கலந்து மாவு நம்ம பிணைஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி மாவுக்கு நம்ம பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. நம்ம இது இப்போ சப்பாத்தியா வாட்டி ஏத்தரலாம். இப்போ பொதுவா வந்து இந்த பசலக்கீரையில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சிறுநீரை வந்து பெருக்கி கொடுக்கும். அதே சமயத்துல வந்து மலத்தை வந்து இலக்கி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சப்பாத்தியா நம்ம தேய்ச்சி வச்சிருக்கோம். நம்ம இப்போ இது சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். பொதுவா வந்து இந்த கீரையில வந்து ஹீமோக்ளோபின் அதிகம் பண்றதுக்கு வந்து சத்து வந்து அதிகமா இருக்கு. நீங்க வந்து இதைய வந்து கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கங்க. அப்புறம் வந்து பொதுவா வந்து எடையை குறைக்கிறதுக்கு வந்து இந்த கீரையை வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கலாம். பொதுவா வந்து கண் பார்வையில புரை வராம இருக்கிறதுக்கு இது ரொம்ப வந்து கரோட்டினாய்டுங்கிற ஒரு தாது வந்து இதுல இருக்கு. புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு இந்த கீரையில அதுவிதமான சத்துக்கள் அதிகமா இருக்கு. மூட்டு வலியை கூட குணப்படுத்தும். நீங்க இந்த வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கீரையை வந்து நீங்க சேர்த்திக்கங்க. மல்டி விட்டமின் டேப்லெட் எடுக்கிறவங்க வந்து இந்த கீரையை நீங்க சேர்த்திட்டீங்கன்னா அந்த மல்டி விட்டமின் டேப்லெட்டே நீங்க எடுக்க வேண்டியதில்லை. இதுல வந்து எல்லா சத்துக்களும் விட்டமின்கள் பல தாதுக்கள் அடங்கிய கீரை. இந்த கீரையை வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இப்போ சப்பாத்தியா சுட்டு எடுத்துக்கலாம். நார்மலான சப்பாத்தி பண்ற மாதிரி தான் நீங்க பண்ணிக்கலாம். பொதுவா வந்து இந்த கீரையில வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்து வந்து அதிகமா இருக்கு. சுவாச கோளாறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்க இருக்கும். இதுல வந்து பல தாதுக்கள் வந்து நிரம்பி இருக்கு. ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. பொதுவா வந்து நம்ம கீரையை வந்து அதிகமா நம்ம வேக வைக்க மாட்டோம். தண்ணி வந்து குறைஞ்ச தண்ணியில வேக வைப்போம். வாரத்துக்கு ஒரு முறை உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, பிரஷர் அதிகமா இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலா வந்து இந்த கீரையில வந்து கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கும். அதனால குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு இது பண்ணுவாங்க. நீங்க இது மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணுங்க. இதுல நம்ம வந்து மிளகு சீரகம் சேர்த்திருக்கோம். அந்த வலுவழுப்பு தன்மையே இருக்காது. கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா டிஃப்ரெண்டான ரெசிபி, நல்லா ஹெல்த்தியானது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பசலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சுகருக்கு, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக கூட்டு சாம்பார் பண்ணுறதை விட இந்த சப்பாத்தியில் வந்து அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் ஆகணும்னா நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.